நல்லா இருக்கா பார்த்துக்க மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் பத்து பொருத்தம் என்பது ஜோதிடத்தை பொய்யாக்குகிறது இதுல வேற என்ன ஏற்கனவே நான் பத்து பொருத்தத்தை பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முட்டாள்தனம் போட்டேன் பெரிய வாத பிரதிவாதங்கள் நடந்தது பெரிய பிரதிவாதங்கள் என்னை திட்டினவங்க பயங்கரமாக பெரிய பெரிய புத்திசாலிகள் மேதைகள்லாம் என்னை ரொம்ப பயங்கரமாக திட்டினாங்க இவர் தான் ஜோசியத்தை கண்டுபிடிச்சவர் மாதிரி பேசுகிறார்கிட்ட கடைசியில் எல்லாம் பூனை பா பூனை மாதிரி அப்படியே எலி மாதிரி போய் பதிங்கி போய் கிடக்குது ஒன்றும் பேச்சு மூச்சை காணும் ஆனால் அதில் ஒரு முத்து தெரித்தார் போல ஒரு எழுபது ஜோதிடர்கள் கோவில்பட்டி கழுகுமலை புளியங்குடி இந்த பகுதியைச் சேர்ந்த எழுபது ஜோதிடர்கள் தூத்துக்குடி மாவட்டம்னு இது திருநெல்வேலி மாவட்டம்னு போட்டிருந்தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு எழுபது பேரை நமக்கு வாட்ஸ்அப்லேயும் மெயில்லேயே வாட்ஸ்அப்பில் தான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஐயா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எங்களுக்கே நல்லா தெரியுது பத்து பொருத்தத்தையும் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க கடைசியில் வந்து பத்து பொருத்தம் பொய்யின்றீங்க உண்மை எங்களுக்கே தெரியுது நீங்கள் இந்த பத்து பொருத்தத்தை தாண்டி எப்படி பொருத்தம் பார்ப்பது என்பதற்காக ஒரு நூல் வெளியிட்டால் அல்லது அதை நீங்கள் ஆன்லைனாக சொன்னால் அது எங்களுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோன்ட்டு ஒரு எழுபது தென் மாவட்ட ஜோதிடர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தது நடந்தது இப்போ அதற்கு பதிலாக இது அப்படியே ஒரு பொருத்தம் பார்க்கறது எப்படி திருமண பொருத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி திருமண பொருத்தம் மட்டும் இல்லை திருமண பொருத்தம் மட்டும் இல்லை திருமண முறிவு அதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிறேன் திருமணம் எப்போது விஜயா கேட்டதுங்க இல்லையா திருமணம் எப்போது செய்யக்கூடாது திருமண முறிவு திருமண முறிவு எப்போது செய்யக்கூடாது எப்போது செய்யக்கூடாது இப்ப கூட ஒரு பெண்ணுக்கு மூணு வருஷத்துக்கு திருமணம் பண்ணாதீங்க என்ன மூன்று வருடத்திற்கு திருமணம் பண்ணாதீங்க என்ன ஒரு சின்ன விஷயம் திருமணம் எப்போது செய்யக்கூடாது மூன்று வேண்டவே வேண்டாம் செய்யாதீங்க என்ன வேண்டவே வேண்டாம் செய்யாதீர்கள்னு சொன்ன நாலே நாலு இந்த பாருங்க மற்ற இதெல்லாம் திருமணம் எப்போது செய்யக்கூடாது ஒரு மாதிரி மனசே கசப்பாயிடுச்சு பொருத்தம் பார்க்க வர்ற தகப்பங்கிட்ட நேத்தோ நாளோ தான் எல்லா பொருத்தம் பார்க்க வர்ற தகப்பான்கிட்ட ஒரு மூணு வருஷம் திருமணம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறது மாதிரியான மனக்கஷ்டம் வேறு எதுவும் இல்லை இந்த பாருங்க வேறு எதுவும் இது இதை கூட நான் வந்து பொதுவான இதாக போடுறேன் இந்த மாதிரியான அமைப்பு எனக்கு ராசி எதுன்னு ஞாபகம் இல்லை இது இந்த நாலு தான் சரியான அமைப்பு தசை வருகிறது இப்ப கே தசை நடப்பு சுக்கரதை வரல சுக்கரதசை முடிய போகுது இந்த சுக்கரதை சுக்கரதசை முடிய போகுது சுக்கரதசையில் கல்யாணம் பண்ணாதீங்க என்ன சுக்கரதை முடிய போகிறது திருமணம் எப்போது பண்ணக்கூடாது ஆயிரம் நுணுக்கருக்கு லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சிட்டார் லக்னாதிபதி பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் இந்த இடத்தில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருமணம் செய்யக்கூடாது திருமணம் முறியும் திருமணம் நடக்காது சுக்கரன் ராக சேர்க்கை எட்டில் சுக்கரன் மறைந்திருக்கிறார் இப்போ இந்த இடத்துல துணை செய்வது புதன் இந்த புதனும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பலவீனமாக இருப்பார் இந்த புதனும் எங்கேயாவது இடத்துல போய் பலவீனமாக இருக்கக்கூடிய தன்மை இப்போ இந்த இடத்துல தான் எங்கேயாவது புதன் இருக்கணும் இந்த இடத்துல சூரியன் புது இந்த இடத்துல சூரியன் புதனே வச்சுக்கோங்களேன் சுக்கரதசை இந்த இடத்துல நல்லது செய்யாது இந்த இடத்துல சுக்கரன் எட்டில் மறைந்து சனியின் பார்வையை பெற்றிருக்கின்ற இந்த அமைப்புகளில் சுக்கர புக்தி சுக்கர தசை போன்ற அமைப்புகள் வரும் பொழுது இவருக்கு மன வாழ்க்கை நன்றாக இருக்காது அப்போது திருமணம் செய்யக்கூடாது அன்பு மாணவர்களே இது புரிதான் பாருங்கள் திருமண பொறுத்த வகுப்புகளை இப்படி கொண்டு போகிறேன் நான் இப்படி கொண்டு போகிறேன் இதனுடைய இந்த இந்த இது வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு சுக்கரன் இருக்குதுங்க இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாதீங்க நான் சொன்னது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் உண்மையிலே நானும் பொண்ணை பற்றிருக்குறேன் இல்லையா அப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல நான் வந்து பருவத்தில் என் பெண் என் குழந்தைக்கு இருபத்தொரு வயசில் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினப்பேன் இருபத்திரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன் அல்லது ஏற்கனவே இருபத்தெட்டு வயசாகிடுச்சு எனக்கு பொருளாதார நிலைமை சரியில்லை இப்போ தான் நான் வந்து என் குழந்தைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ போய் ஒரு ஜோசியர் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு பண்ணாதே என்ன கொடுமை ஜோசியமே வேண்டாம் போய அப்படின்ற நிலைமை ஆனாலும் சிலவின் உண்மை நிலைகளை சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது திருமணம் எப்போது செய்யக்கூடாது அப்படின்னு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல சுக்கரனுடைய அமைப்புகள் மூணு வருஷத்துக்கு செய்யாதீங்க மூணு வருஷத்துக்கு செய்யாதீங்க அவருக்கு ஜோதிடமும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் புரியல ஐயா சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல சந்திரன் நினைக்கிறேன் அமாவாசை சந்திரன் நினைக்கிறேன் ஆமா இந்த இடத்துல அமாவாசையின் போக்கி நோக்கி நெருங்கிய சந்திரன் இந்த இடத்துல அமாவாசையை நோக்கி நெருங்கிய சந்திரன் அல்லது சூரியன் கூட இங்கே தான் இருந்தார்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை சந்திரன் இந்த இடத்துல எங்கேயோ இருந்தார் அப்போ எல்லாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது சுக்கரனுடைய அமைப்புகள் வருகின்றன சுக்கரன் வந்து இங்கே எட்டில் மறைந்து சனியின் பார்வையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் லக்னாதிபதி இதை தாங்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை ஆகவே இந்த பெண்ணிற்கு சுக்கரனுடைய இந்த அமைப்பு முடிந்து பாக்கியாதிபதியாகிய சூரியனுடைய அமைப்புகள் ஆரம்பித்ததற்கு பிறகு மூன்று வருடம் கழித்துத்தான் திருமணம் நடத்த வேண்டும் என்று சொன்னேன் ஆக இந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அன்பு மாணவர்களே ஒரு நிலைக்கு கிட்டத்தட்ட உயர்நிலைக்கு வந்துட்டீங்க தசா புக்தி அமைப்பு லட்சம் கோடி அமைப்பு பளிச்சு புரியணும் லக்னத்தை போட்டுட்டேன் லக்னாதிபதி இங்கே ஆறில் மறைந்து பாபத்துவம் அடைந்திருக்கிறார் சுக்கரன் கலத்திர காரகன் இங்கே ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்க அவருடைய புக்தி தசா அமைப்புகளில் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அந்த நேரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் சுக்கிர தசையா வந்துட்டா என்னங்கையா பண்றது இருவரின் லக்கணங்களும் பாவ லக்கணங்களாக இருப்பது சரி இருவரின் லக்கணங்களும் பாவ லக்கணங்களாக இருப்பது சரி இந்த நான்கு லக்கணங்களையும் பொருத்தலாம் இந்த நான்கு லக்கணங்களையும் பொருத்தலாம் முதல்ல லக்னம் ஆமாம் நான் பார்க்குற முறை இது கூட தசாபக்தி அமைப்புகள்னு ஒரு ஐநூறாவது பிரீமியம் வீடியோ போட்டோம் அந்த ஐநூறாவது பிரீமியம் வீடியோ போட்டதில் என்ன போட்டேன்னா பதினோரு பதினோரு இதை போட்டோம் விதிகளை போட்டோம் அதில் கூட வீடு கொடுத்தவனுடைய வலுவையும் கோச்சார நிலைமைகளையும் சொல்லலை வீடு கொடுத்தவன் வலு கோச்சார அமைப்புகள் கொஞ்சம் பாதிக்கும்ன்றதை சொல்லலை சொல்கிறதற்கு அதுக்கான ஃப்ளோல அப்படியே சொன்னதுனால அந்த பதினோரு அமைப்புகள் தசாபக்தி அமைப்புகள் மாதிரி இதை ஒவ்வொன்றா இப்போ இது பண்ணுவோம் வர வர ஃப்ளோவில் இந்த இடத்துல மகர கும்ப லக்கணத்தையும் நான் மேஷ சிம்ம மேஷ விஷய லக்கணத்தையும் பொருத்துவேன் இவர்கள் இருவரும் ஒரு நிலையில் தனக்குள் ஒரு நிலையில் பாப லக்கணங்களாக இருப்பதால் கணவனும் மனைவியும் பாப எண்ணங்களோடு இருப்பார்கள் இது ஒரு வகையில் பொருத்தம் இந்த மகர கும்ப லக்கணங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சுபராகிய குரு சுக்கர லக்கணங்களை பொருத்துவது கண்ணில் விளக்கனை ஊற்றிக்கிட்டு பார்க்கணும் ஐயா இந்த இடத்துல வந்து சுக்கரன் லக்கணங்கள் வந்து திரிகோண லக்கணங்களாக வந்துவிடுமே என்றாலும் கூட பாப லக்கணங்களை பாபர்களோடு பொருத்தி சுப லக்கணங்களை சுபர்களோடு பொருத்துவது ரொம்ப நல்லது பாப லக்கணங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஏமாத்துவாங்க சுப லக்கணங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஏமாறுவாங்க தப்பு இல்லை ஆனால் பாபரும் சுபரும் முரண்படுவார்கள் என்பதன் நல்ல அடிப்படையில் அப்போ இவங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லைங்களா மற்ற விதி விளக்குகளின் அடிப்படையில் பொருத்தலாம் ஒரு கும்ப லக்னத்திற்கு தனுசு லக்கணம் பொருத்துறதா பொருத்தலாம் சரி மிக மிக முக்கியமான அடுத்த அமைப்பு இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சா லக்னத்தை சனி பார்த்த ஜாதகத்தோடு லக்னத்தை குறுபார்த்த ஜாதகத்தை பொருத்தாதீர்கள் லக்ன சுபத்துவம் லக்ன பாபத்துவத்தை இங்கே முழுசாக கொண்டுட்டானா அன்பு மாணவர்களே மிகப்பெரிய நல்ல புரிதல் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் மிஸ் ஆகிடும் இந்த இடத்துல தான் மிஸ் ஆகிடும் ஒரு மகர லக்னம் ஒரு மகர லக்னம் இந்த இடத்துல லக்னாதிபதியே சனி மூன்றாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ல சனி எட்டில் சனி அப்படிலாம் வேண்டாம் இந்த இடத்துல மேஷ லக்னம் நான் சொன்ன பாப லக்னமாகவே இருக்கிறது இந்த இடத்தில் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் சனியின் சுபத்துவம் இதை ஈடுகட்டும் ஒரு குடும்பம் ஒரு பொருத்தம் என்பது ரெண்டு ஜாதகத்தையும் கம்ப்ளீட்டா ஜட்ஜ் பண்றது கம்ப்ளீட்டா ஜட்ஜ் பண்றது அவனுடைய குணம் என்ன இவருடைய குணம் என்ன அவனுடைய குணம் எப்படி இருக்கும் இவனுடைய குணம் எப்படி இருக்கும் குணத்தை பார்த்து தானே பொண்ணை கொடுக்கணும் ஆனா கொடுக்கணும் இது போன்ற அமைப்புகளை செய்யவே செஞ்சிடாதீங்க திருமண பொருத்தத்தில் இதை நான் பாலபடமாக வச்சிருக்கிறேன் நான் தான் எனக்கு முன்னே இது யாரும் சொல்லிக் கொடுக்கல நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்ட வெற்றிகரமான முறை இது இந்த பெண் நல்ல குணமுள்ளவளாக ஏமாளி குணமுள்ளவளாக கொடுக்கும் குணமுள்ளவளாக எதையும் சகித்து கொள்ளும் குணமுள்ளவளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆண் எதையும் ஏமாற்றும் தன்மை கொண்டவராக சுயன பொதுநலம் கொண்டவராக சுயநலம் கொண்டவராக பாயிண்ட் வந்துருச்சாயா பொதுநலம் கொண்டவராக சுயநலம் கொண்டவராக ரெண்டு சுயநலம் புடிச்சவங்கள சேர்த்து வச்சிடலாம் ரெண்டு பொதுநலம் கொண்டவங்களையும் சேர்த்து வச்சிடலாம் ஏன் முரண்பட்ட வாழ்க்கை அமைகிறது என்பது இங்க புரிஞ்சுக்கிருச்சா அந்த தப்பை நீங்க செய்யக்கூடாது புருஷங்காரன் கடுமையான சுயநலவதியா இருப்பான் சீட்டிங் பார்ட்டியா இருப்பான் பொண்டாட்டிக்கார இங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு அவன் பண்ணிட்டு வரதுக்கு இங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி புருஷன் நமக்கு வந்துட்டானே எப்படி கெட்ட பேர் வந்துருச்சு இவன் தப்பா எடுத்துக்கிட்டானே அவன் தப்பா எடுத்துக்கிட்டான்னு அழுகும் இந்த வந்துருச்சா லக்னத்தை குரு பார்த்த லக்னத்தை சுபர் பார்த்த லக்னம் சுபத்துவமானவர்களோடு லக்னம் பாபத்துவமானவர்களை பொருத்தாதீர்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆணுக்கு குருவை லக்னத்துல போட்டுடுறேன் இப்போ இந்த குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடம் சுபத்துவத்தை அடைகிறது இந்த ஏழாம் இடம் சுபத்துவத்தை அடைகிறது அப்படின்னு பார்த்தாலே இந்த இடத்துல அவருக்கு நல்ல மனைவி கிடைக்கப் போகிறார் என்று அர்த்தம் ஏழாம் அதிபதியே சுபராகி ஏழாம் வட்டில் திக்பல நிலமிலிருந்து பார்க்கிறார் இவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை கிடாது என்று அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பெண்ணுக்கு என்னன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருக்கும் அப்போ என்ன நடக்குன்னா இந்த இடத்துல சந்திரன் ஏழாம் அதிபதி இங்கே வலுவாக இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் ஐயா கொஞ்சம் லேசாக புரிதாக பாருங்கள் ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி பார்க்கிறார் இந்த இடத்துல எந்த விதமான பாபத்துவமும் இல்லை சனியை நான் இப்படி போட்டுடுறேன் அப்போ சனி இங்கே பார்க்கலை செவ்வாய இங்கே போட்டுறேன் இப்போ சனி செவ்வாய் தொடர்புகளால் ஏழாம் வீட்டை பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல லக்னத்தை குறுபார்த்த இந்த பெண்ணிற்கு ஆணிற்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் எனில் நல்ல மனைவி காம்பினேஷன்ஸ் ஒரு 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 மனுஷன் நல்ல பொண்டாட்டியை அடையணும்னு அமைப்பு இருக்குது திருமண பொருத்தம் நல்ல பொண்டாட்டியை அடையணும்னு அமைப்பு இருக்குது அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்கின்ற அமைப்பு இருந்தே தீரும் இல்லையா அப்போ அந்த பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி எப்படி இருப்பார் இது மாதிரி பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் மாசியில் அந்த பொண்ணு பிறந்திருக்கோம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் இங்கே லக்னம் சுபத்துவமாக இருக்கு இல்லையா இந்த இடத்துல லக்னாதிபதி சுபத்துவமாக இருப்பார் சும்மா ஒரே மாதிரிலாம் மேட்ச் பார்க்க முடியாது நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதுக்கான ஒரு கற்பனை ஜாதகங்களை போடுறேன் இப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனியை போட்டுடுறேன் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு போட்டுடுறேன் லக்னாதிபதி சுபத்துவம் குரு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்க்கிறார் இங்கே பார்த்தீங்களா எது பொருந்தும் எது சேரும் சேர்ந்தவங்கள பாருங்கள் நல்லா வாழ்றவங்களை பாருங்க நான் தானே சொல்றேன் பாஸ்டப்பார் ஏழாம் இடத்துல நல்ல மனைவி அடையக்கூடிய வாய்ப்பு உள்ள சனி செவ்வாய் பார்க்காத இந்த இந்த ஆணுக்கு இந்த ஆணுடைய மனைவிக்கு அப்படியே ஏழாம் இடம் சுத்துவமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நீண்ட நாள் சேர்ந்து வாழ்வாங்க என்ன ஆண் புதன் தன்மையோடு இருப்பார் பெண் சனித்தன்மையோடு இருப்பார் ஆண் புதன் தன்மையோட அறிவாளியாக இருந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையை நீடித்து செய்வார் பெண் பிடிவாதக்காரியாக இருப்பார் என் ஒய்ஃப் கொஞ்சம் பிடிவாதக்காரி தான்ப்பா ஆனால் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சிருவாப்பா இதாங்க திருமணத்தை தாம்பத்திய பாத் பாக்கியம் இதுதான் என் ஒய்ஃபு பிடிவாத காரி தான்ப்பா லக்கணத்தை பிரதிபலிக்கிறார் இல்லையா சஷ்டாஷ்டாக லக்கணம் பரவாயில்லையே நட்பு லக்கணம் இங்கே இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை கெட்டே போகாத தசாபக்திகளின் அடிப்படையில் திருமணம் நடந்த உடனே ஆறுட தசாபக்தி வரக்கூடாது புக்தியும் தசாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் திருமணம் நடக்கும்போதே ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் வரக்கூடாது திருமணம் நடக்கும் போதே ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் வரக்கூடாது இதை ஒவ்வொன்றா இதை ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்னென்னா இப்போ லக்னத்தை பார்த்தாச்சு ஏழாம் இடத்தை பார்த்தாச்சு ஒருவேளை இது சுபத்துவம் ஐயா இப்போ ஏழில் பல கிரகங்கள் இப்போ இதுக்கு ஆமாம் இது லக்னத்தை பார்த்தாச்சு இல்லையா ஏழில் பல கிரகங்கள் ஏழாம் இடம் குறைந்த அளவு பாவத்துவம் அப்படி வந்துடுவோம் திருமணத்திற்கு அடுத்ததாக இதே இதே லக்னத்தையே வச்சுக்கிறேன் இதே லக்கணத்தையே வச்சுக்கிறேன் இப்போ அதிக சுபத்துவம் இப்படி எல்லாத்துக்குமே இருந்துருது இல்லையே அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஏழில் பல கிரகம் இருக்கு ஏழில் சனி திக்பலம் ஆனால் இது குருவின் வீடு தான் செவ்வாய் பார்வை ஏழில் சனி திக்பலம் புதன் வலுவாக இருக்கிறார் சுக்கரன் வலுவாக இருக்கிறார் புதன் வலுவாக இருக்கிறார் சுக்கரன் வலுவாக இருக்கிறார் புதன் இங்கே இங்கே சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஒருவர் கேட்டார் இல்லையா யாருங்க சொந்தக்கார பையனை எப்படிங்க இது அந்நிய பெண்ணுங்க இது அந்நிய பெண்ணு சொந்தக்கார பெண்ணு வராத அமைப்பு ஏழாம் இடத்துல சனி செவ்வா இந்த ஆளுக்கு இந்த இவருக்கு இந்த நபருக்கு இந்த ஆணுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு தான் திருமணம் நடக்கும் முப்பது வயது கடந்து இப்போ இந்த இடத்துல ராசியவும் போட்டுறது நல்லது ராசி ஒரு நிலையில் என்ன முப்பது வயது கிடந்ததுனா இந்த இடத்துல சிம்மராசி சுக்கரன் சூரியன் சந்திரன் சந்திர தசையிலேயும் திருமணம் நடக்கும் சுக்கரதசையிலையும் திருமணம் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் ரெண்டு ஏழு திருமணம் எப்போது நடக்கும் திருமணம் மூன்று ஏழு பதினொன்று பன்னிரெண்டாம் அதிபதி நடத்துவார் இதில் ஏழு பதினொன்று முதன்மை பதினோராம் அதிபதி செவ்வாய் மித உபய லக்கடங்களுக்கு பொதுவாக மூன்றாம் அதிபதியை ஏழாம் தேதியை நடத்துவார் இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மூல நூல்களில் கூட சொல்லாத ஒரு விஷயம்